வெல்கம் டு டெல்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நம்ம கோயிலில் சாப்பிட்ற ஸ்டைலில் டேஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு பெரிய லெமன் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் ரெண்டாக. இதுக்கு பாருங்கள் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி துண்டு. பாருங்கள் வெந்தயம் வந்து ஒரு 10 வெந்தயத்தை எடுத்து வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு ஒரு அம்மியில் வச்சு நுணுக்கி பொடியாக்கி வச்சுருக்கேன். இதுக்கு பாருங்கள் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் இருக்குது, பெருங்காயத்தூள். இதுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதம் வடிக்கும் போது இந்த மாதிரி பொலப்பலன்னு இருக்கணும், அதுக்கு என்ன செய்கிறீங்க, வடிக்கிற நேரத்துக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க சாதத்தில். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி உதிர உதிராக வரும் சாதம். இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 3 காஞ்ச வத்தை, கொத்தமல்லி தழை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுப்போம். இப்போது நல்லெண்ணெய் காஞ்சி வச்சு நம்ம இந்த கடுகையும் காஞ்ச வத்தலாம் ஆட் பண்ணிக்குவோம். வெடிக்கட்டும், நல்லா வெடிக்குது. இதில் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிப்போம். இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். இந்த நிலக்கடலை ஆட் பண்ணிப்போம். இந்த மஞ்சப்பொடி ஆட் பண்ணிப்போம். மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேருங்க, அப்போ தான் நல்லா லெமன் கலராக இருக்கும், நல்லா எல்லோவிஷாக இருக்கும். இப்போ இதில் இந்த வெந்தயப்பொடி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா அந்த கோயிலில் சாப்பிட்ற டேஸ்ட் வரும். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கசக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இதில் இந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்போம். இப்போது இதை வதக்கியாச்சு இல்லையா, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இது சூடு குறையட்டும், அப்புறமா நம்ம இதில் லெமனை புளிஞ்சு விடுவோம். ஆறிடுச்சு, இப்போ நம்ம இதில் இந்த லெமனை புளிஞ்சுப்போம். நல்லா விதை இல்லாமல் புளிஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம இதில் சாதத்தை எடுத்து போட்டு கிளறிடலாம். பாருங்கள் நம்ம சாதத்தை கிளறி எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுப்போம். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டெல்டா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.